வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் சென்னையைச் சேர்ந்த நகை வியாபாரியிடமிருந்து கணக்கில் காட்டப்படாத 500 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சென்னை, மும்பை, கொல்கத்தா, சேலம், மதுரை, திருச்சி என 32 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதில் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான 814 கிலோ தங்கமும் கைப்பற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை ஆணையாளர் மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். கோயம்பேடு அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மெட்டுக்குளம் பகுதியில் நவீன தொழில்நுட்பம் மூலம் வடிவமைக்கப்பட்ட எல்இடி சிக்னல்களை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீபாவளி பண்டிகையின் போது போக்குவரத்தை சீர் செய்ய 10,000 காவலர்களும் 3,000 போக்குவரத்து காவலர்களும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். விபத்து, ஒலி மற்றும் மாசற்ற தீபாவளியை கொண்டாடுவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தொடக்க விழா சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. பிரச்சார ஊர்திகள் மூலம் சென்னை மாநகரின் 15 மண்டலங்களிலும் 2 நாட்களுக்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இதே போன்று விழிப்புணர்வு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பகுதிகளில் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகள் வெடிக்க வேண்டாம் என வனத்துறையினர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக சத்தியமங்கலம் வனச்சரகர் பெர்னார்ட் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், யானை, புலி, சிறுத்தை, மான் உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு தொந்தரவு ஏற்படாத வண்ணம் அதிக ஒலி எழுப்பக்கூடிய வெடிகளையும் வானத்தில் சென்று வெடிக்கக்கூடிய வெடிகளையும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமத்து மக்கள் வெடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இதனால் விலங்குகள் அச்சமுற்று கோபமடைவதால் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வனப்பகுதியில் தீப்பற்ற வாய்ப்பு இருப்பதாலும் வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். வனப்பகுதி ஒட்டி வாழும் பொதுமக்கள் அதிக சத்தத்துடனும் அதிக உயரத்துடனும் வெடிக்கக்கூடிய பட்டாசுகளை வெடிப்பதனால் வனப்பகுதியில் தீவை ஏற்படுவதற்கும் மனித வனவிலங்குகள் மோதல் ஏற்படுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே பொதுமக்கள் வனத்திற்கும் வனவிலங்குகளுக்கும் தீங்கு ஏற்படாத வண்ணம் அதிக அளவு பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்க்கவும். பல்வேறு துறைகளில் புதுமையான ஆய்வுகளை மேற்கொள்ள ஸ்வர்ண ஜெயந்தி திட்டத்தின் கீழ் ஆராய்ச்சி நிதி உதவி அளிக்க 21 விஞ்ஞானிகளை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை தேர்வு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இருந்து சென்னை ஐஐடி இணை பேராசிரியர்கள் அன்பரசன், பிரபு ராஜகோபால் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் தலா 25,000 ரூபாயும் ஆய்வு அனுமதியாக 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும் அவசர கால ஒத்திகை நிகழ்ச்சி அண்மையில் நடத்தப்பட்டது. கொரோனா தடுப்பு விதிகள் கடைபிடிக்கப்பட்டு நிலைய ஊழியர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தல், அயோடின் மாத்திரைகள் வழங்குதல், கதிரியக்கு மாசுபட்ட வண்டியை சுத்தம் செய்தல், ஊழியர்களை வளாகத்தில் இருந்து வெளியேற்றுதல் ஆகிய ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சர்வதேச தர தினம் நேற்று தருமபுரி மாவட்டத்தில் கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதை தொடங்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா, தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். பெங்களூரு கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் பயணிகளை உயிரி கழிவு குப்பை தொட்டிகளை பயன்படுத்த முன்வருமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. விமான நிலையம் முழுக்க 139 வெவ்வேறு வகையான உயிரி கழிவு குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலமாக ஒரு நாளைக்கு 1,000 கிலோ கழிவுகள் வெளியேற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற பண்டிகை காலங்களில் பயணிகளின் வரத்து அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் அவர்கள் உயிரி கழிவு குப்பை தொட்டிகளை பயன்படுத்த கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.